நம்ம 100 வாட்ஸ் பல்ப் போட்டுருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஐபிஎம் லோபியம் போடும்போது இங்கே ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகிட்டு ரிலே என்ன பண்ணணும், பேட்டரி வோல்டேஜை எடுத்து ஃப்ரண்ட்டில் அனுப்பிச்சி விடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிரைட்னஸ் எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஐபிஎம்மு லோபியம் ரெண்டுமே நீங்கள் முன்னாடி எவ்வளோ பிரைட்னஸ் இருந்துன்னு பார்த்துருப்பீங்க, இப்போ எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து 100 வாட்ஸ் பல்பு, அதை விட அதிகமான பவர். இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வண்டியுமே ஃபிட் பண்ணலாம். R15 தான் இல்லை, ஸ்ப்ளெண்டர் கூட நம்ம ஃபிட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. எல்லா வண்டியிலையும் ஃபிட் பண்ணலாம். அதை பேட்டரி வோல்டேஜ் எடுத்து கொடுக்கும். அது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெட்லைட் ரிலே எப்படி நம்ம வண்டியில் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டில் வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்இடி பல்ப்லாம் மாற்றுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 35 வால்ட் பல்பு தான் வந்து கம்பெனியில் கொடுப்பாங்க வண்டி வரும்போது. அதில் வந்து நம்ம 40-50 போடலாம், 60-55 வால்ட்டு போடலாம், 100-90 அது மாதிரி வால்ட்ஸ் நிறைய மாற்றி போடலாம். அது மாதிரி போடும்போது ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகிடும். நம்ம இப்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா R15 இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 35 வாட் பல்பு தான் இருக்குது. நம்ம அதை மாற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 190 வாட்ஸ் பல்ப் போட போகிறோம். அந்த பல்ப் போடும்போது என்ன ஆனால் ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகிடும். ஏன்னா அதோட பவர் வந்து பத்தாது. அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ரிலே ஒன்று செட் பண்ண போகிறோம். இந்த ரிலே தான் வந்து ஹெட்லைட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த ரிலே. இதை பற்றின வீடியோ வந்து தமிழில் யூடியூப்பில் இது வரைக்கும் இல்லை, நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஹிந்தியில் தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோ. இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் வீடியோ போடுறோம். இந்த ரிலேவை வந்து எப்படி நம்ம செட் பண்ணி பல்போட வாட்ஸை வந்து அதிகப்படுத்தி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வண்டியில் வந்து ரிலே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன், ஐபிஎம் லோபியம் போட்டு பார்க்குறேன். இது வந்து நார்மலாக நம்ம 35 வாட்ஸ் பல்ப் இருக்குது, அதோட பிரைட்னஸ் இது. நம்ம இது ரெடி பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிலே எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரிலேலே வந்து சர்க்யூட் டயாகிராம் கொடுத்துருப்பாங்க மேலே. இதை எப்படி நான் விளக்கமாக சொல்லணும்னா, இதில் வந்து L1 L2 இருக்கும், S1 S2 இருக்கும், T1 T2 இருக்கும். L1னா லைட் 1, L2னா லைட் 2, T1னா டெர்மினல் 1, T2னா டெர்மினல் 2 அர்த்தம், S1னா ஸ்விட்ச் 1, S2னா ஸ்விட்ச் 2 அர்த்தம். இது எப்படி நம்ம லைனை கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு டெர்மினல் 1 டெர்மினல் 2 இருக்குல்ல, டெர்மினல் 1னா பேட்டரியோட பாசிட்டிவ் லைன். டெர்மினல் 1க்கு நேராக இருக்கிறது இந்த க்ரே கலர் ஒயரு, இது பேட்டரியோட பாசிட்டிவ். டெர்மினல் 2ல வந்து பிளாக் கலர் ஒயர் இருக்கும், இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் முடிஞ்சிச்சிங்களா. அடுத்து மேலே இருக்கிற L1ன்றது ஐபிஎம்க்கு போகக்கூடியது, ஐபிஎம்க்கு அவுட்புட் லைன். L2னு இருக்கிறது இந்த க்ரீன் கலர் வந்து லோபிஎம். இப்போ கீழே இருக்கிற S1 S2 பார்த்தீங்கன்னா, S1ன்றது ஸ்விட்ச் ஒன்னா நம்ம ஐபிஎம் போட்டால் இதில் வோல்டேஜ் வரணும், லோபியம் போட்டால் இதில் வோல்டேஜ் வரணும். இந்த வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இங்கே கொடுக்குற பேட்டரி லைனை மாற்றி கொடுக்கும் மேலே போகிற லைனுக்கு. நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த டெர்மினல் 1 பேட்டரி பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் ஒரு துண்டு ஒயர் ஜாயின் பண்ணி பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துட்றேன். அதாவது டெர்மினல் 1 இந்த க்ரே கலர் ஒயர் பாசிட்டிவில் சும்மா அடி வச்சிடறேன். டெர்மினல் 2ல பிளாக் கலர் ஒயரில் இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணி அதை வந்து நான் பேட்டரியோட நெகட்டிவில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம லைன் டெஸ்ட் வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பாசிட்டிவ் லைன் வருது டெர்மினல் 1ல பேட்டரியோட லைனில். இப்போ நம்ம கீழே இருக்கிற S1 எடுத்து பாசிட்டிவில் வச்சோன்னா, அதாவது S1க்கு பவர் கொடுத்தோன்னா ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகிட்டு இந்த மேலே இருக்கிற L1ல லைன் வந்துடும். L1 இருக்குது பார்த்தீங்களா, S1ல பவர் கொடுக்கும்போது L1க்கு லைன் வரும். அதே நம்ம S2ல பவர் கொடுக்கும்போது, S2 எல்லோ கலர் வரும், S2ல பவர் கொடுக்கும்போது இந்த லைன் L2ல லைன் வரும். இப்படி தான் ரிலே வேலை செய்யுது. நம்ம ஹைபீம் போடும்போது இந்த S1 மூலமாக பவர் போயிட்டு L1க்கு இந்த சப்ளை வாங்கி மாற்றி கொடுக்கும். லோபீம் போடும்போது S2 வழியாக பவர் போயிட்டு இந்த டெர்மினல் 1ல இருக்கிற பவர் சப்ளையை லைன் 2க்கு மாற்றி கொடுத்துரும். இப்படி தான் வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வண்டியில் வந்து கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். லைன்லாம் பிரித்து எடுத்துடுறேன். ஓகே ரைட். இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து நமக்கு தேவையான ரெண்டு லைனை வந்து நம்ம மேலே ரிலேவுக்கு இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பல்பு மாற்றிடுவோம். 35 வோல்ட் பல்பை கழட்டிட்டு 100 வாட்ஸ் பல்பாக போட்டுருவோம். இதில் வந்து இப்போ 35 வாட்ஸ் பல்பு தான் இருக்குது, இதில் பார்த்தாலே தெரியும். 35 வாட்ஸ் பல்பு இருக்குது. இதை கழட்டிட்டு 190 வாட்ஸ் பல்பு போட்டுருவோம். இது பிலிப்ஸ் 190 வாட்ஸ் பல்பு, இது நல்ல பிரைட்னஸாக இருக்கும், ரேட்டும் கம்மியாக தான் வரும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 225 ரூபா வருது. இதில் பார்த்திங்கன்னா 100/90 வாட்ஸ் பல்பு இது. அதுக்கு பதிலாக இதை ஃபிட் பண்ணுறோம்.
ஓகே பல்பு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கமும் மாற்றிடலாம். அதே மாதிரி டஸ்ட் கவர் போட்டு சாக்கிட்ட கனெக்ட் பண்ணிடலாம். முடிஞ்சு. இப்போ நம்ம டேங்கை கழட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்து பேட்டரியிலேருந்து ரெண்டு லைன் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் டேங்கை வந்து ரிமூவ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி டேங்க் போல்டெலாம் கழட்டிட்டோம். டேங்கை ரிமூவ் பண்ணிடுவோம். டேங்க் பைப்பெலாம் கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ டேங்க் வெளில வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பேட்டரிலேருந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் லைனை ரெண்டு ஒயர் போட்டு ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ரிலே நம்ம ஃப்ரெண்ட்டில் தான் செட் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ரெண்டு ஒயர் வந்து நம்ம ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அங்கே போகிற மாதிரி பண்ணிடலாம். நம்ம பேட்டரியோட பாசிட்டிவில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி பேட்டரியோட நெகட்டிவ்லையும் இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ். அவ்வளோ. இப்போ நமக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு லைனும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டில் தான் வேலை. இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு பார்த்துப்போம். லைன் டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு தெரிஞ்சிடும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகே. பாசிட்டிவில் அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டுப்போம். ரிலேவை கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த ரிலேல பாசிட்டிவ் லைனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெர்மினல் ஒனில் பாசிட்டிவ் கொடுக்கணும். டெர்மினல் டூவில் கீழே இருக்கிற பிளாக் கலரில் நெகட்டிவ் கொடுக்கணும். டெர்மினல் ஒனில் நம்ம பாசிட்டிவ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டெர்மினல் ஒனில் பேட்டரியோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிடலாம். நாட்டை எடுத்துருவோம். நாட்டு தேவையில்லை. அது ஒரு அடையாளத்துக்காக போட்டுத்தான். அது தேவையில்லை. கனெக்ட் பண்ணிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு முதல்ல அதை ஹீட் பண்ணி இன்சுலேட் பண்ணிடணும். ஏன்னா அது பாடியில் டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஃபியூஸ் போயிடும். நம்ம அந்த பாசிட்டிவ் வயரில் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு இன்சுலேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம், நெகட்டிவ் லைன் அதாவது டெர்மினல் டூ லைனு பிளாக் கலர் வயரில் பேட்டரிலேருந்து நம்ம கொண்டு வந்த அந்த நெகட்டிவ் லைனை கனெக்ட் பண்ணிடலாம். அதை கனெக்ட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டேட் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்ம மொத்தம் அந்த ஆறு ஒயர் ரிலேல இருக்கிற ஆறு ஒயரில் ரெண்டு ஒயரில் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அதாவது T1 T2 ரெண்டுலேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது L1 L2 S1 S2 இருக்குது. இந்த நாலு ஒயரும் நம்ம இன்புட் அவுட்புட் எடுத்து கொடுத்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பேலன்ஸு நாலு ஒயர் இருக்குது. இந்த நாலு ஒயரில் மேலே இருக்கிற L1 L2 ஐபிம் லோபிம், கீழே இருக்கிற அதே S1 S2 அதே ஐபிம் லோபிம் தான் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த S1 S2 லைன் கொடுக்கணும். அது எந்த லைன் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோபீம் ஹைபீம் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லோபீம் போடும்போது லைட் லைன் வரும், ஹைபீம் போடும்போது லைன் வரும், மாற்றி மாற்றி வரும். அது எந்த லைன் கண்டுபிடிச்சி ஹைபீமில் போட்டால் லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனை S1 கொடுக்கணும். லோபீம் போட்டால் லைன் வருது பார்த்தீங்கன்னா அதை வந்து S2 கொடுக்கணும். இப்போ நம்ம இதில் ஹோல்டரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஹைபீம் எது லோபீம் எதுண்டு. இதில் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறது ஹைபீம், இதில் வந்து எல்லோ கலர் ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது லோபீம், இதில் வந்து பாசிட்டிவ் லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வரும். இந்த பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் லைன். இதுலேயும் வந்து ஐபீம் வரும். ஐபீம் போடும்போது வந்து ரெண்டு ஃபிலிமெண்ட்டுமே எரியும். R1 5 பொறுத்த வரைக்கும் இதுவும் ஐபீம் தான். இப்போ நமக்கு இந்த க்ரீனும் எல்லோ வந்து ஐபீம் லோபீம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லோவை கட் பண்ணி இந்த S1 கொடுக்கணும். அதோட அவுட்புட்டாக L1 எடுத்து அதே எல்லோவில் திரும்ப கொடுத்துடணும். S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் கட் பண்ணி S2 கொடுக்கணும். அதோட அவுட்புட்டாக அதே க்ரீன் கலர் வயரில் இந்த க்ரீன் கலர் வயரை ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அந்த ஐபீம் லைனான எல்லோ கலர் வயரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதை இன்சுலேட் எடுத்துடலாம். இது வந்து ஐபீமுக்கு போகக்கூடிய லைனு. சுவிட்சை வந்து ஐபீமில் போட்டால் இதில் லைன் வரும். ஞாபகம் வச்சிங்க. சாவி ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அதாவது வயரிங் கிட்லேருந்து வர எண்டை S1 கனெக்ட் பண்ணோம்.
ஐடிங் ஸ்லீவ் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் டேப் இருந்தால் டேப் கூட அடிச்சிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒயரிங் கிட்லேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த அந்த ஒரு எண்டு S1 இந்த சாக்கெட்டில் இந்த ரிலேல இருக்கிற S1 கனெக்ட் பண்ணிடுறேன். கீழே இருக்கிற ரெட் கலர் ரெயினில். இப்போ என்ன ஆகுனா, நம்ம ஐபிஎம் போடும்போது ரிலே தான் ஆன் ஆகும், ஹெட்லைட்டுக்கு பவர் போகாது. ரிலே ஆன் ஆகிட்டு ரிலே என்ன பண்ணோன்னா, அந்த பவரை எடுத்து பேட்டரி பவர் எடுத்து ஐபிஎம் அனுப்பிச்சி விட்றோம். அப்போ வந்து ஐபிஎம் வந்து பவராக எரியும். நார்மலாக வந்து இது டிசி தான் எரியும், இருந்தாலும் வந்து அந்த பவர் வந்து ஒயரிங் கிட் வழியாக வரும்போது நிறைய கனெக்ஷனுக்கு பிரியும்போது அதோட வோல்டேஜ் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம இந்த ரிலே வச்சு என்ன பண்ணுறோம்னா, டேரெக்டாக வந்து ஹெட்லைட்டோட அதாவது பேட்டரியோட பவரை ஃபுல்லாக ஹெட்லைட் கொடுக்குறோம். அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பல்போட வாட்ஸையும் அதிகப்படுத்திட்டோம். 35 வாட்ஸ் வந்து இப்போ நம்ம 190 வாட்ஸ் போட்டிருக்கோம். அப்போ வந்து நம்ம வெளிச்சமும் அதிகமாக இருக்கும், எப்படி சொல்கிறது, நமக்கு நல்ல பிரைட்னஸ் தெளிவாக தெரியும். இப்போ வந்து நான் ரிலேவுக்கு S1 இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய ஹைபீம் லைனில் L1 அது நேரம் L1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து நம்ம கட் பண்ண இன்னொரு ரெண்டில் ஜாயின் பண்ணிடணும். இதுலேயும் ஸ்லீவ் போட்டுக்கிறேன், ஸ்லீவ் போட்டு L1 ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 ஒயருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம், அதாவது T1 T2 S1 L1 4 ஒயருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கிறது L2 S2 அது மட்டும்தான் இருக்குது. அதில் நம்ம லோபி மோட கனெக்ஷனை கொடுத்துட்டா வேலையை முடிஞ்சிடும். நானும் இந்த வீடியோ தமிழில் இருக்கான்னு பார்த்தேன் யூடியூப்பில், எங்கேயுமே இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் யூடியூப்பில் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், சரி நான் பார்த்துட்டேங்கன்ட்டு. ஓகே, இப்போ நமக்கு நான் சொன்ன மாதிரி 4 ஒயர் முடிஞ்சிச்சு, பேலன்ஸ் 2 ஒயர். இந்த S2 என்ன பண்ணோன்னா, லோ பீம் ஒயரான இந்த க்ரீன் கலர் ஒயர் அதை கட் பண்ணி S2 கனெக்ஷன் பண்ணோம். க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ணி S2 கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஒயரிங்லாம் பக்காவாக பண்ணோன்னா எதுவுமே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது எந்த பிரச்சனையும் வராது, பக்காவாக இருக்கும். ஏன்னா இதை வந்து கார்லலாம் ரெடி பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரைட்னஸ்க்காக. நம்ம இதை பைக்லேயே பண்ணும்போது இன்னும் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லோபி ஒயரை கட் பண்ண பார்த்தீங்களா, அதை ஒயரிங் கிட்லேருந்து வரக்கூடிய எண்டு S2 கனெக்ட் பண்ணுறேன். S2 வர எல்லோ கலர் லைனில் கனெக்ட் பண்ணிடுறேன். இது ஒரு ஒரு கம்பெனி ரிலேவுக்கு ஏற்ற மாதிரி ஒயரிங் கலர் மாறும், ஆனால் நமக்கு அந்த S1 S2 மாறாது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ஷன் பண்ணிடலாம். சிலர் வந்து ரூட்ஸோட கட் அவுட் வாங்குவாங்க, அதாவது ரூட்ஸ் ரிலே வாங்குவாங்க. சில பேர் வந்து சூப்பர் வாங்குவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு பிராண்டு மாறும்போது கலர் தான் மாறும், மற்றபடி அந்த டயக்ராம் மாறாது. இப்போ நம்ம இதையும் ஸ்லீவை இன்சுலேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் பேலன்ஸ் இருக்குது, அதாவது L2 இருக்க க்ரீன் கலர் ஒயர். அந்த ஒயர் நம்ம என்ன பண்ணோம், ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய லோ பீம் லைனில் நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அதோட இன்னொரு ரெண்டில் கனெக்ட் பண்ணிடணும். கடைசியாக இருக்கிற அந்த L2 ஒயரை நம்ம இந்த லோ பீமுக்கு போகக்கூடிய அந்த லைனோட கனெக்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். நம்ம 6 ஒயருமே கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். ஹெட்லைட் எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிடுவோம். இதையும் இன்சுலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா வரையும் வந்து கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். ஹெட்லைட் எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிடுவோம். நான் ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஐபீமு லோ பீம் நான் சாக்கெட் சொருவில் சாரி லோ பீமோட சாக்கெட்டை சொருவிட்டேன். நம்ம 100 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கோம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து பக்காவாக இருக்கும். நம்ம ஐபிஎம் லோபியம் போடும்போது இங்கே ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகிட்டு ரிலே என்ன பண்ணோன்னா, பேட்டரி வோல்டேஜை எடுத்து ஃப்ரண்ட்டில் அனுப்பிச்சி விடும். பார்த்திங்கனா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிரைட்னஸ் எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஐபிஎம் லோபியம் ரெண்டுமே நீங்கள் முன்னாடி எவ்வளோ பிரைட்னஸ் இருந்துன்னு பார்த்துருப்பீங்க, இப்போ எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து 100 வாட்ஸ் பல்பு, அதை விட அதிகமான பவர். இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே ஃபிட் பண்ணலாம். R15 தான் இல்லை, ஸ்ப்ளெண்டரில் கூட நம்ம ஃபிட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. எல்லா வண்டியிலையும் ஃபிட் பண்ணலாம். அதை பேட்டரி வோல்டேஜ் எடுத்து கொடுக்கும். இது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 240 தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஹெட்லைட் ரிலே சூப்பர் ரிலே வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஹெட்லைட் பிரைட்னஸ் வந்து அதிகமாகிறது, எப்படி பல்போட வாட்ஸ் அதிகமாக்கி அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிலே வச்சு பார்த்துருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தமிழில் நம்ம தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம்.
வீடியோவில் சந்தேகம் குறையில் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.